தமது. அப்புறம் எப்படி நீங்க வந்து ஒரு பெர்மிஷனை கொடுக்க முடியும்? நாம கட்டுங்க. அப்ப உரிமை போராட்டம் வரும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் வாழ்வதற்கு நம்முடைய உரிமைக்கு தினம் தினம் நம்முடைய மக்கள், அனைத்து தரப்பு மக்களும் போராட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளும் போது நம்ம சும்மா இருந்து வேடிக்கை பார்க்க கூடாதுன்னு முடிவு பண்ண திருப்பி வந்த அவ்வளவுதான். இப்போ இருக்கும் காட், அதாவது நம்மை ஆளுபவர்கள், அது மத்தியிலும் இருக்கலாம் மாநிலத்திலும் இருக்கலாம், சரியில்லை என்று மக்களுக்கு தெரியுமே ஆனால், உணர்ந்தார்களானால் அதை மாற்றக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அதை பொறுப்பாக எடுத்துக்கொண்டு மாற்ற வேண்டும். எங்களுக்கு தேவை கல்வி, மருத்துவம், சுகாதாரம் எங்கள் உரிமை. கைப்பாவையாக இருப்பவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வதெல்லாம், மக்கள் உங்களை அதற்காக தேர்ந்தெடுக்கவில்லை. டிஃபால்ட்ல வந்துட்டு ஃபால்ட் பண்ணாதீங்க. மக்கள் மிக மிக புத்திசாலிகள். அது அது நியூட்ரினோவா இருக்கட்டும், மீத்தினா இருக்கட்டும், எத்தனை உயிர் போச்சு நமக்கு தெரிஞ்ச 13. அந்த உயிருக்கு என்னங்க பதில்? கண்டாமினேஷன் இல்லைன்னு சொல்றாங்க, சுற்றுச்சூழல் பாதிக்கலைன்றாங்க, தண்ணீர் பாதிக்கலைன்றாங்க. ரஃபேல் டீல் இதே பிரான்ஸ் நாடு தான், போர் விமானம் வாங்கறதுல ஊழல் நடக்கலைன்றாங்க. தீர்ப்பும் வந்திருக்கு, ஆனா முழுமையான விளக்கம் தரப்படவில்லை என்னும் இருக்கு.